தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ ஸோ ஏற்கனவே வந்து வெட்டினரி சயின்ஸுக்குரிய கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றிய டேட்டை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை மருத்துவம் அதாவது பிவிஎஸ்சி ஏஹெச் அப்படின்னு சொல்கிற இந்த கலையியல் படிப்புகளுக்கு வந்து இதுவரைக்கும் வந்தால் அனைத்து இடங்களுமே வந்து ஃபுல்லாக இருக்குது அதுதான் இதில் பெரிய விஷயமே ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த கால்நடை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதாவது பிவிஎஸ்சி ஏஹெச் அப்படின்ற இந்த படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு சீட்டு வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பதினைந்து இடங்களில் யார் வந்திருக்காங்களோ இவங்க எல்லாருக்குமே அட்மிஷன் கிடச்சிருக்கு வெட்னரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து இவங்களுக்கு கீழே சென்னை நாமக்கல் திருநெல்வேலி உரத்த நாடு போன்ற இடங்களில் வந்து இந்த வெட்டினரி சயின்ஸுக்குரிய காலேஜ் இருக்குது இந்த எல்லா காலேஜிலுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது இடங்கள் வந்து இருக்குது இந்த முந்நூற்றி அறுபது இடங்களில் ஐம்பத்தி நான்கு இடங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற முந்நூற்றி ஆறு இந்த சீட்டு தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக ஒது ஒதுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இதே போல் பீடெக் படிப்புகள் தனியாக இருக்குது அந்த பீடெக் படி பிடெக் படிப்புகளுக்கு ஒரு நூறு சீட்டை அவங்க ஒதுக்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்டுக்கு வந்து சனிக்கிழமை தான் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதோட டீட்டெயில் நம்ம கையில் வரல ஸோ இதுக்கு முன்னாடி வந்த இந்த பிவிஎஸ்சி ஏஹெச் இந்த படிப்புக்கு வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு சீட் வந்து டோட்டலாக ஃபில் ஆகிருக்கு ஆல் இண்டியா கோட்டா போக ஸோ இது வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மே எட்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஜூன் பதினேழு பதினேழில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பிவிஎஸ்சி ஏஹெச் இந்த படிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பேர் அது மொத்தத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இது இல்லாமல் பீடெக் படிப்புக்கு ஒரு ரெண்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பேருக்கு வந்து இந்த இடங்களை ஒதுக்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரைடே வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ரைடேயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கால் லெட்ரு வந்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கு கால் லெட்ரு அமுச்சு இதில் நானூற்றி அறுபத்தி மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு டோட்டலாக வந்து சீட்டு கிடச்சி இது க்ளோஸ் ஆகியிருக்கு சனிக்கிழமை நடைபெற்ற அந்த பீடெக் டீட்டெயில் மட்டும் நம்ம கையில் இப்போதைக்கு இல்லாதனால அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல முடியல தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்சில் வந்து கட் ஆஃப் வந்து மிக மிக அதிகமாகவே இருந்தது இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் அந்த பக்கம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து கம்மி குறை மார்க் வந்து குறைவாக இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த கால்நடை மருத்துவம் பக்கம் வந்து திரும்ப ஆரம்பித்தாங்க அதனால் என்னவோ தெரில லாஸ்ட் இயர்க்கும் இந்த இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வெட்னரி சயின்ஸில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆனதும் அதிகம் அட்மிஷன் கிடைச்சதும் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ இது இல்லாமல் எதை காட்டுதுன்னா மாணவர்களுடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மருத்துவத்துறையில் இது இல்லாமல் ஒரு பேட் நியூஸாக அப்படின்னு சொல்லப்போனால் அந்த நீட்டுடைய ஸ்கோர் வந்து இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்குன்றது தான் ஒரு பேட் நியூஸாக நமக்கு நான் இங்கே வந்து பேட் நியூஸ் அப்படின்னு குறிப்பிட்றது வந்து ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாவது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எஜுகேஷனில் தமிழ்நாடு முன்னேறுதுன்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது அவங்க வந்து அவங்க கடின உழைப்பை மேலும் மேலும் வந்து போட்டுகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இது நீட் இருக்கிறதுனால மேபி அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து போனால் ரெண்டாயிரத்து பதினேட்டை விட பதினெட்டு அதிகமாக இருந்தது இப்போ பதினெட்டை விட ப பத்தொம்போது அதிகமாகிச்சு ஸோ அடுத்த ரெண்டாயிரத்து இருபதுல இதை கண்டிப்பாக இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த நீட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது அப்போ எந்த அளவுக்கு நீட் கட் ஆஃப் அடைய வந்து ரேங்க் வந்து அதிகமாகுது அதனுடைய கட் ஆஃப் அதிகமாகுதோ அதே போல் பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிவிஎஸ்சி போன்ற அந்த மருத்துவ கால்நடை மருத்துவ படிப்பாக இருந்தாலும் சரி இதனுடைய கட் ஆஃபும் ஸ்லோ ஸ்லோவாக வந்து ஸ்லைட்டாக வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் கண்டிப்பாக இருக்க போகுதுன்றது தெ தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாச்சிங் அடுத்த விடையில் நம்ம சந்திக்கலாம்